ஹே காய்ஸ் வெல்கம் டு யுவர் லயர்ஸ் கிச்சன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டிவிடுங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் கர்நாடகாவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒபர்ட் ப்ளஸ் ஒபர்ட் சாரு அதாவது போலி கூடவே போலி தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பூரண போலி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த போலி செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவும் அதுக்கப்புறமா பூரணம் ரெடி பண்ணும் ஸோ முதல்ல நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிடலாம் மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும் ஸோ நான் வந்து இன்னைக்கு முக்கால் கேஜி மைதா மாவில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து அழுத்தம் கொடுத்து பிசைய ஆரம்பிங்க நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் இந்த சொம்பலில் ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணீர் செலவாச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஸோ இது போல் மாவை நல்லா பிசைஞ்ச பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மறுபடியும் அழுத்தம் கொடுத்து பிசையணும் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்த பிறகு இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளே விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க போலி வந்து நல்லா சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் மாவு பிசைகிறதுல தான் இருக்குது பாருங்கள் முதல் தடவை சேர்த்த எண்ணெய் எல்லாம் மாவோட நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் மாவை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க ரெண்டாவது முறையாக சேர்த்த எண்ணெய் கூட சுத்தமாக மாவில் வந்து நல்லா அப்படியே ஒட்டி பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் நான் அழுத்தி பார்க்குறேன் நல்லா இது போல் சாஃப்டாக உள்ளே இறங்கணும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டக்கூடாது ஸோ அது போல் பக்கத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க போலி நல்லா வரணும்னா நீங்கள் மாவு பசையதில் தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து மாவு மேலே சேர்த்துட்டு அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரமாச்சு நல்லா ஊறணும் இப்போ இதுக்கு மேலே ஒரு க்ளீனான கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு க்ளீனான க்ளாத் போட்டு நீங்கள் மூடிவிட்டுரலாம் ஸோ இப்போது மேல் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் பூரணம் செய்கிறதுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க முக்கால் கேஜி அளவுக்கு பருப்பு அதாவது நீங்கள் மாவு அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பருப்பு எடுத்துக்கணும் ஸோ முக்கால் கேஜி மாவுக்கு முக்கால் கேஜி வந்து தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு தடவை பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் பருப்பு வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க போலி பொறுத்த வரைக்கும் பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது ஸோ ப்ரெஷர் குக்கரில் வச்சோம்னா நம்ம சீக்கிரமாக பருப்பு வெந்துடும் ஸோ அதுக்காக தான் இது போல் குண்டானில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பு எடுத்து பார்க்கும்போது நீங்கள் கையில் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடையணும் ஸோ அதான் வந்து கரெக்டான பக்குவம் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணீரை வடிகட்டிடலாம் வடித்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம போலி ரசம் பண்ண போகிறோம் தண்ணி வடிகட்டின பிறகு வெல்லம் சேர்த்துக்கணும் ஸோ வெல்லம் பார்த்திங்கன்னா முக்கால் கேஜி சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தாங்க அதாவது மாவு பருப்பு வெல்லம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ எல்லாமே ஒரே ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கணும் இப்போது அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் கரையிறதுக்காக நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைங்களை மட்டும் எடுத்து கொஞ்சமாக நசுக்கிட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க அடுத்து தான் தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவின தேங்காய் வந்து பருப்போடு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம் பட் தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் தேங்காய் சேர்க்கறதுனால இதை வந்து ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி சாப்பிட்லாம் தேங்காய் சேர்த்த பிறகு இது நல்லா கலந்து விட்டுருங்க இதில் ஓரமாக கொஞ்சமாக பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க போலி ரசம் பண்ணுறதுக்காக ஸோ போலி ரசம் பண்ணுறதுக்கு இது மெயின் இன்க்ரீடியண்ட் வெள்ளம் எல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுடலாம் ஸோ பாருங்கள் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கழுவை வந்து நல்லா ஆறியிருக்கு ஒன்று ரெண்டு கரையாமல் இருந்த வெள்ளம் கூட இப்போ நல்லா அந்த சூட்லேயே கரைஞ்சி நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முக்கால் கேஜியில் பண்ணுறதுனால கிரைண்டரில் அரைக்கிறோம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கால் கேஜி பண்ணுறீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைப்படும் போது ஒன்று ரெண்டு அரையாமல் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து கிரைண்டர் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு பேட்சாக நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக அரைப்படணும் ஒன்றும் பாத்தியாக இருக்கக்கூடாது ஸோ பாருங்கள் இப்போ பூர்ணத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு மேல் மாவு பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிசைவது பார்க்கும்போதே போதே எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு இது போல மேல் மாவை வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் பூரணமும் பார்த்தீங்கன்னா இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மேல் மாவு எடுத்தீங்களோ அதை விட ஒரு சைஸ் அளவுக்கு பெருசாக நீங்கள் பூர்ணம் வந்து எடுத்துக்கணும் நான் வீடியோவில் காட்டுறேன்ல இது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது போல் ஒரு ஜவ் பேப்பர் இல்லைன்னா ஷீட் இல்லைன்னா என்ன யூஸ் பண்ண ஒரு பேக்கெட்டாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு மேல் மேல்மா வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அது உள்ளே வந்து பூர்ணத்தை நீங்கள் வச்சு நான் வீடியோவில் காட்டல இதே போல் நீங்கள் செய்யுங்க கீழேருந்து இருந்து மேலே இழுத்து நீங்கள் ஃபுல் லேயரை வந்து கவர் பண்ணிடணும் பூர்ணம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும் இழுக்கும்போது ஜென்டலாக இழுங்க ரொம்ப ஹார்டாக இழுத்திங்கன்னா டேர் ஆகிடும் அழகாக இது போல் உருண்டை பண்ணிக்கோங்க கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும் பாருங்க உங்களுக்கு நான் ஒரு போலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன் ஸோ இது போல் நீங்கள் மெதுவாக நீங்கள் உங்களோட விரல்களில் அழுத்தம் கொடுத்து தட்டி விட்டிங்கன்னா சைஸ் வந்து நல்ல ஈக்குவலாக ரவுண்டாக வரும் பாருங்கள் ரொம்பவே ஈஸி இது பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக தெரியும் பட் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓரத்துலலாம் மொத்தமாக இல்லாமல் நல்லா மெலிஸாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது மொத்தமாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிட்ருக்கேன் நல்ல ஜென்ட்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அது கிளிய வாய்ப்பு இருக்குது நல்ல ஜென்டலாக நீங்கள் ஓரத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இல்லைனா ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு கடிக்க ஹார்டாக இருக்கும் ஸோ ஓரத்துலலாம் நல்லா நீட்டாக தின்னாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இது போல் நீங்கள் கவரை மெதுவாக எடுத்திங்கன்னா போதும் நீட்டாக வந்துடும் ஸோ தவா நல்லா சூடாக இருக்கும்போது அது மேலே போட்டுருங்க சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது திருப்பி போட்டுக்கோங்க நம்ம சப்பாத்தி எல்லாம் சுடுவோம் இல்லையா அதே போல் தாங்க மாவு வந்து கொஞ்சம் வேகணும் ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக தீச்சல் கொடுத்துடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெண்டு மூணு தடவை இந்த பக்கம் அந்த பக்கம்னு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் செவற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இதை நீங்கள் எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறது போலவே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்லேயே ரொம்ப நல்லா வரும் சூடாக இருக்கும்போதே நீங்கள் மடித்து வைக்கக்கூடாது கொஞ்சம் ஆறுன பிறகு அது போல் மடித்து வைக்கலாம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஆறின பிறகு இது போல் மடித்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த போலியை வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம் இல்லை ஆறின பிறகும் சாப்பிட்லாம் உங்களோட சாய்ஸ் எப்படி சாப்பிட்டாலும் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நெய் சேர்க்க பிடிக்கலைன்னா காய்ச்சி ஆறின பால் இருக்கும் இல்லைங்களா அது கூட நீங்கள் இது மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ பாருங்கள் நான் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படி நெய்யோடு தொட்டு சாப்பிடும்போது ஆஹா வேறு லெவலில் இருக்குங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அருமையான ஒரு பூரண போலி வந்து ரெடி பண்ணிட்டோம் கர்நாடகாவில் இந்த போலி இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம போலி ரசம் அதாவது ஒபத் சாரு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்குற மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த ஒபச் சாறு வந்து நல்லா கார சாரமாக தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கோலி சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம தனியாக கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச மசாலாவை பருப்பு வடிகட்டி வச்சுருந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ரசத்துக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகுளுழுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வாரம் மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் ரசம் நல்லா காரசாரமாக இருக்குன்னா கூடுதலாக கூட கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பை பருப்பு தண்ணியில் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் ரொம்பவே ஒரு காரசாரமான சூப்பர்பான ஒரு போலி ரசம் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து நீங்கள் போலி செய்கிற அன்றைக்கி தான் இல்லை நம்ம வீட்டில் சாம்பாருக்கு பருப்பு வைப்போம் இல்லையா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணீர் சேர்த்து பருப்பு சேர்த்து வச்சு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இது இதுபோல் போலி செய்யலாக்கி அந்த கலவையிலேருந்து எடுக்கிற பருப்பை சேர்த்து செய்யும்போது தான் கொஞ்சம் ஸ்வீட் கலந்த காரத்தோடு இந்த ரசம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பூரண போலி இன்னொரு பக்கம் போலி ரசம் ரொம்பவே ஒரு அருமையான காம்பினேஷனில் ரெண்டு ரெசிபி பார்த்துட்டோம் ஸோ இப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ரெண்டு போலி சாப்பிட்டு கார சாரமாக இருக்கிற இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்